புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த சிறுமியின் வீட்டிற்கு நேரில் சென்ற பாஜகவினர் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கருணாஸ், விவேகானந்தன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி பாஜக தலைவரும் எம்பியுமான செல்வ கணபதி, பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார், பாஜக மாநில துணைத்தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணகுமார், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் வீட்டிற்கு சென்று அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் சிறுமியின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் அக்கட்சியின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. ஒரு 5 லட்சம் இருக்கு, நீங்க பாரதிய ஜனதா கட்சி நீங்க வாங்கிக்கீங்க. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் செல்வ கணபதி, கொலையாளிக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்பது வரை பாஜக ஓயாது என்றும், சிறுமி கொலை சம்பவத்தில் எதிர்க்கட்சியினர் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றனர் என்றும் சாடினார். இது போன்ற சம்பவம் புதுவை மண்டல நடக்காம இருக்கணும், அதுக்காக போலீஸ் துறை எல்லா வித நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நம்முடைய உள்துறை அமைச்சர் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளிகளையும் மிக விரைவாக கண்டுபிடிச்சு அவங்கள போக்சோ சட்டத்தில் போட்டு அவங்களுக்கு விரைவு நீதிமன்றம் அமைச்சு அவங்களுக்கு கூறிய சீக்கிரத்தில் என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதிகபட்ச தண்டனை, அது அதிகபட்ச தண்டனையாக தான் இருக்கும்.